ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பதிவில் உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி விஷயம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு 45 வயது ஆகிவிட்டது என்றால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதற்கப்புறமா உடல் உறவில் வந்து ஒரு வேகம் குறையுது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு இது. அது எதனால் குறையிறது? 45 வயது ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆண்மை குறைஞ்சிருச்சா, நமக்கு வீரியம் குறைஞ்சிருச்சா அப்படின்னா இது எதனால் குறையுது? ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு விஷயந்தான் இது. இதற்கு காரணம் என்ன? இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதை சரி செய்கிறதுக்கு அப்படின்னு தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் புது நண்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோருக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த பதிவை பற்றி. அதாவது ஏன் அந்த மாதிரி வருது? உங்கள் கொஞ்ச வயசில் வந்து அந்த ஃபீலிங் வந்து அதிகமாகவே இருந்திருக்கும். இதுக்கு காரணம் என்ன? இப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய அந்த ஹார்மோனோட லெவல் வந்து ஒரு வயதுக்கு பிறகு இயற்கையாகவே குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இயற்கையாக குறைய ஆரம்பிக்கும். அது வந்து அந்த கொஞ்ச வயசில் வந்து அது வந்து அதிகமாகவே இருந்திருக்கும். வயது ஆக ஆக அதோடய லெவல் வந்து அதோடய உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போது ரெண்டு பேருக்குமே அதோடய உற்பத்தி குறையுது அப்படின்னா அதோடய வேகம் வேலையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி குறையிறதுனால தான் அந்த மாதிரி குறைகள் வந்து வருது. இதை குறைய விடாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த வேகம் வந்து மீண்டும் நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதோட முழுமையான ஒரு இன்பத்தை வந்து ரெண்டு பேருமே அனுபவிக்க முடியும். இதற்கு என்ன பண்ணலாம்? இதோட இது குறையாமல் இருக்கணும், அதோட அந்த உணர்ச்சி ஹார்மோன் வந்து குறையாமல் நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இது எதனால் குறைஞ்சிச்சு? வேலை பழுக்கள். எல்லாருக்கும் பல விதமான வேலைகள் இருக்கும், டென்ஷன் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் லைஃப்பில், வாழ்க்கையில் அன்றாட வந்து புது புது பிரச்சனைகளெல்லாம் நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இப்படி சந்திக்கும்போது வந்து அந்த உணர்ச்சி வந்து நமக்கு வந்து உருவாக்கக்கூடிய அந்த சுரப்பு வந்து சுரக்கரை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால நமக்கு வந்து அந்த இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் நிறுத்திவிட்டு நீங்கள் தினமும் நல்லபடியான சத்தான ஆரோக்கியமான உணவுகளை வந்து நிறையா எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி துரித உணவுகளை கொஞ்சம் நீங்கள் எடுக்கிறத தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் தினம் தினம் ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயோ ஏதாவது ஒரு சின்ன உடற்பயிற்சி நிலையம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யலாம். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு இடம் இல்லைங்க அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது கிரவுண்டு இருந்தது அப்படின்னா அங்கே போய் தினசரி காலையோ மாலை ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து விளையாடலாம். ஏதாவது ஒரு விளையாட்டு, உடற்பயிற்சி இருந்தால் உடற்பயிற்சி செய்யுங்க, இல்லைன்னா ரன்னிங்கு விளையாட்டு, இந்த மாதிரி உடற்பயிற்சி ஏதாவது உடலுக்கு செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிற போது உங்கள் உடலில் வந்து அந்த உணர்ச்சி ஹார்மோன் வந்து உணர்ச்சியை தூண்டக்கூடிய அந்த இதெல்லாம் அணுக்கள்லாம் அதிகமாக வளர ஆரம்பிக்கும், புதுசாக வந்து புதுப்பிக்கப்படும். அப்படி புதுப்பிக்கப்படும் போது உங்கள் உணர்வு வந்து அதிகமாக, அந்த உணர்வு அதிகமாச்சு அப்படின்னா உறவு வந்து மிக சிறப்பாக இருக்கும். அதனால் நல்ல உணவு எடுத்துக்கோங்க, டென்ஷனை குறைங்க. அதே நேரத்தில் உங்கள் உடம்பில் ஏதாவது ப்ரெஷரு, அழுத்தங்க, ரத்த அழுத்தங்கள், அது போக சர்க்கரை வியாதி இந்த மாதிரி குறைகள் ஏதாவது இருந்ததுனாலும் அந்த குறைகள்லாம் நீங்கும், அதாவது அந்த குறைகள்லாம் வரும். அப்போ வந்து இந்த குறைகள் இல்லாமல் இருந்தால் உங்களோட உடலை வந்து நீங்கள் ஆரோக்கியம் வச்சுக்கணும். அது இருந்தாலும் நீங்கள் உடற்பயிற்சி செய்வது அவசியம், நல்ல உணவு எடுத்துக்கோங்க. பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, நன்றி. மீண்டும் வந்து நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.